சேலம் மரவநேரையில் 92 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலம் திறப்பு. 40 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேறியதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. ஜூலை 15 முதல் மேலும் 1,48,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. நாளை முதல் 20 நாட்களுக்கு காவிரியில் தினமும் 1 TMC நீரை திறக்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் வலியுறுத்தலை தொடர்ந்து காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. நீட் வினாத்தாள் விற்பனை விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான ராக்கி கைது. பீகார் மாநிலத்தில் பதுங்கி இருந்தவரை நவீன தொழில்நுட்பம் மூலம் கண்டறிந்து கைது செய்த சிபிஐ அதிகாரிகள். தமிழ்நாட்டில் தொடர் தோல்விகளுக்கு பிறகும் பாஜக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காததை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். திருவான்மையூர் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு நாளை குடமுழுக்கு நடத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. சைவ சித்தாந்தா பெருமன்றம் தொடர்ந்த மற்றொரு வழக்கில் குடமுழுக்கு நடத்தும் முடிவில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றமும் மறுப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேருக்கும் 5 நாட்கள் போலீஸ் காவல். சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் என ஜெயக்குமார் கடும் விமர்சனம். வெற்றி சின்னமான இரட்டை இலை மக்களவைத் தேர்தலில் டெபாசிட் இழந்தது ஏன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் பதிலடி. தேர்தல் நேரத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். சிபிசிஐடி அலுவலகத்தில் பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகரிடம் துருவி துருவி விசாரணை. சிபிஎஸ்இ பள்ளிகளில் முழுமையாக புத்தகங்களை வழங்காத ஒன்றிய கல்வி வாரியம். 2 மாதங்களாக புத்தகங்கள் இன்றி ஆசிரியர்கள் வகுப்பெடுப்பதாக புகார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.